வணக்கம்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது மனம் சுவை மாறாமல் ஒரு முருங்கைக்கீரை கடையில் பார்க்கலாங்க நான் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன பூண்டுன்றதுனால நான் ரெண்டு பூண்டு போட்டிருக்கேங்க இப்போது பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டுமே கலந்து போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இது சரியாக போயிடும் தக்காளி பழம் ரெண்டு சின்ன தக்காளி பழங்க எப்பயுமே கீரை குழம்புக்கு தக்காளி பழம் அதிகம் சேர்த்துக்க வேண்டாங்க ஆகிடும் சரிங்களா இப்போது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு நான் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வணங்கின வாட்டி நம்ம அந்த பருப்பை கழுவி வச்சுருக்கேன் நான் அதை நம்ம சேர்த்திக்கலாங்க இது நான் அரை டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் எப்பயுமே கீரையும் பருப்பும் கொஞ்சம் சம அளவு இருக்கணும் இல்லாட்டி பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை நிறம் மாறாமல் குழம்பு கிடைக்கும் ஒரு சிட்டியை இப்போ மஞ்சள் சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துனிங்கன்னா அந்த மணத்தோடு அந்த விசில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நல்லா பருப்பு வெந்துருச்சு இப்போது இந்த டைமில் நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம கீரையை நான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்திக்கிறேன் நான் ஒரு சின்ன கட்டு அளவு நான் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க இதை சேர்த்திக்கோங்க இந்த கீரை நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க இப்போது இதை நம்ம வணக்கி வச்சு செய்யும்போது சீக்கிரம் இந்த குழம்பு கெட்டு போகாது நுற கட்டாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி கலைஞ்சி தண்ணி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை கழுவுங்க அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் கீரை குழம்ப மட்டும் எப்போவுமே மூடி வச்சு செய்யாதீங்க மூடி வச்சிங்கன்னா கலர் மாறிடும் அந்த பச்சை நிறம் கீரை குழம்பு மட்டும் எப்போது மூடி வைக்காமல் செய்யுங்க சரிங்களா பாருங்க இந்த அளவுக்கு இப்போ நான் கரெக்டாக வெந்துடுச்சு இப்போ வெந்த வாட்டி நான் சட்டியில் மாற்றிக்கிறேங்க நான் இப்போது சட்டியில் தான் கடையிறேன் நீங்கள் வேணும்னா மிக்ஸியில் கூட போட்டுக்கலாம் மிக்ஸியில் போட்டால் வள வளான்னு வரும் அதனால் நான் எப்பயும் சட்டியில் தாங்க கடைவேன் சட்டியில் கடைஞ்சிக்கலாம் இப்போது கொஞ்சம் ஒரு கால்பாகம் கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடிச்சிக்கின மாதிரி ஆகிடும் சீக்கிரம் ஐயாது அதனால் நான் ஒரு கடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த இப்போ சீக்கிரம் கடைஞ்சே ஆகிடும் நான் கடைஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு சீரகம் பெருங்காய தூள் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழம்பு எப்பயுமே மனம் மாறாமல் அந்த பச்சை நேரம் மாறாமல் சமைச்சாதாங்க அந்த குழம்போட ருசியே நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நன்றிங்க வாழ்க வளமுடன்